வணக்கம். வரலாறு, அமெரிக்க வரலாறு, விடுபட்ட கேள்விகளின் சில தொகுப்பு, சில வினாக்களை வந்து நீங்க பார்க்கலாம். கீழ்கண்டவர்களுள் அமெரிக்க புரட்சியின் தொடர்பில் இல்லாதவர்கள், அதாவது அமெரிக்க சுதந்திர போர்ல வந்து தொடர்பில் இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன். இவர் வந்து பின்னாடி வந்து அந்த ஒரு அந்த அடிமைத்தனத்தை தான் வந்து ஆபிரகாம் லிங்கன் ஒழிப்பாரு. மற்றபடி பெஞ்சமின் பிராங்க்ளின், ஜார்ஜ் வாஷிங்டன், அலெக்சாண்டர் ஹாமில்டன் இவங்கெல்லாம் வந்து அந்த அமெரிக்க சுதந்திர போரோடு தொடர்புடையவர்கள். இவர்கள் மூவரும், இதில் வந்து ஆபிரகாம் லிங்கன் வராது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, அமெரிக்க புரட்சியின் போது இங்கிலாந்து நாட்டின் மன்னராக இருந்தவர் யாரா? இங்கிலாந்து குடியேற்ற அந்த காலனி நாடுகள் தான், 13 காலனிகளும் சேர்ந்து அமெரிக்கா என்ற நாடாக மாறியது. அப்போ அந்த புரட்சியின் போது இங்கிலாந்து கிட்ட தான் வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க. அப்போ இங்கிலாந்தின் மன்னர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3rd George என்பவர் தான் வந்து அப்போ இங்கிலாந்து மன்னராக இருந்தார். அடுத்து, குறிப்பிட்ட சில நேரங்களில் அமெரிக்காவின் முதல் மனிதர் என்று போற்றப்படுபவர் யார்? முதல் மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் சில நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் பிராங்க்ளின் என்பவர் தான் வந்து முதல் மனிதர் என்று போற்றப்படுகிறார். அமெரிக்கா அந்த குடியேற்ற விடுதலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவரும் பெஞ்சமின் பிராங்க்ளின் என்பவர். அடுத்து, அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான போரினை முடிவுக்கு கொண்டு வந்த பாரிஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, 1783 September 3rd தான் வந்து இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. இது வந்து வெறும் காலனிகளுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான ஒரு உள்நாட்டு போராக தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த குடியேற்றவாசிகள் வந்து இந்த உலக நாடுகளிடம், குறிப்பாக பிரான்ஸிடம் வந்து உதவி கேட்டது. அப்போ நெதர்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து குடியேற்றங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. பிரான்ஸ் வந்து பண உதவியெல்லாம் வந்து செய்தது. அப்போ இதன் காரணமாக என்னாச்சு, இங்கிலாந்து வந்து இந்த போரில் தோக்குற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதான் வந்து பாரிஸ் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி தான் வந்து அமெரிக்கா விடுதலை, அந்த குடியேற்ற விடுதலை என்பது இதானது. அது எந்த டேட்டில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, 1783 September 3rd. 1775 83 வரைக்கும் சுமார் 8 ஆண்டுகள் இந்த உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருந்தது அமெரிக்காவில். இந்த உள்நாட்டு போர் என்பது என்னென்னா, குடியேற்றவாசிகளுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான போர். சரடோகா போர் நடைபெற்ற ஆண்டு எது? இந்த சரடோகா போர் என்பது வந்து இந்த குடியேற்ற இதில் வந்து நடந்த ஒரு முக்கியமான போர். எந்த ஆண்டு? 1777 நடந்தது சரடோகா போர். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் அமெரிக்க குடியேற்ற நாடுகளின், அந்த 13 குடியேற்ற நாடுகளின் இராணுவம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டினென்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து, அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் தான் வந்து அமெரிக்காவின் முதல் பிரசிடென்ட்டும் ஆவார். 1775 இந்த சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிடுறாரு. அடுத்தது, ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க படைகளின் தளபதியாக எப்போது நியமிக்கப்பட்டார்? எப்போது நியமிக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா, 1776 4 July சுதந்திர பிரகடனத்தில் காண்டினென்டல் காங்கிரஸால் வந்து அவர் வந்து தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இதுதான் பாருங்க, அடிப்படையில் உள்நாட்டு போராக கருதப்பட்ட குடியேற்ற மற்றும் இங்கிலாந்து இடையேயான போர் எந்த நாட்டின் வருகையால் 1778 பிரபலமானது, சர்வதேச போராக மாறியது? குடியேற்றவாசிகளுக்கு உதவி செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ். இவங்க வருகைக்கு அப்புறம் தான் வந்து இது ஒரு சர்வதேச போர்ன்ற ஒரு நிலைமைக்கு ஆதரவாச்சு. பிரான்ஸ்காரங்க வந்து குடியேற்றவாசிகளுக்கு உதவி செஞ்சாங்க, ஏன்னா அவங்களோட பிற்காலத்தில் ஒரு வாணிபம் வியாபாரம் நடக்கும் என்பது காரணத்திற்காக. 1607 விர்ஜீனியாவில் முதல் குடியேற்றத்தை நிறுவிய இங்கிலாந்து எந்த பகுதியில் நிறுவியது? எந்த பகுதி? ஜார்ஜ் டவுன் என்ற பகுதியில் தான் வந்து முதல் குடியேற்றத்தை நிறுவியது 1607 ஜார்ஜ் டவுன். அதாவது, ஆங்கிலேயர்கள் போரில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் வந்து இந்த 7 ஆண்டு போர் 1757 வரைக்கும் நடக்கும். இந்த 7 ஆண்டு போருக்கு பிறகு அவர்கள் டேஷ் ஆற்றின் கிழக்கே பிரான்சின் வட அமெரிக்கா பகுதிகளை கைப்பற்றினர். எந்த பகுதி? மிச்சிபிஷி ஆற்றின் பகுதிகளை வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து கைப்பற்றுறாங்க. யாரு? இங்கிலாந்துக்காரங்க. அடுத்து, காலனிகளை ஒன்றிணைத்து மற்றும் 1774 முதல் டேஷ் ஏற்பாடு செய்வதற்கான நியாயத்தை வழங்கியது ஏற்பாடு யார் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டினென்டல் காங்கிரஸ் அவங்க தான் வந்து முதல் ஏற்பாடு செய்தாங்க. அடுத்து, சர்க்கரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது? எந்த ஆண்டு சர்க்கரை சட்டம் கொண்டு வராங்க? 1774 சர்க்கரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1774. அடுத்து, முத்திரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? எது பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமே 1775 முத்திரை சட்டத்தை கொண்டு வராங்க. போண்டியாக்கின்
போர் நடைபெற்ற ஆண்டு எது? இந்த போண்டியாக்கின் போர் என்பது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1763-64 ஆண்டில் வந்து இந்த போண்டியாக்கின் போர் நடைபெற்றது. அதாவது 7 ஆண்டு போர் முடிஞ்ச அந்த கடைசி இதுலேயே வந்து இந்த போண்டியாக்கின் போர் நடைபெற்றது. அதாவது குறிப்பாக சர்க்கரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1764 தான் கொண்டு வராங்க. முத்திரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1765. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எந்த நாட்டினை சார்ந்தவர்? தீவினை கண்டுபிடித்தார். எந்த வெஸ்ட் இண்டீஸ் என்று அழைக்கப்படும் அந்த தீவினை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ். எந்த நாட்டினை சார்ந்தவர்? இத்தாலி நாட்டினை சார்ந்தவர். அவர் ஸ்பெயினோட அரசரோட துணையோடு இந்த புதிய தீவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி இந்த வெஸ்ட் இண்டீஸ் என்ற நாட்டை கண்டுபிடிச்சார். ஆரம்பத்தில் அவர் இந்தியான்னு நினைச்சாரு, பின்னாடி தான் வந்து அது மேற்கிந்திய தீவுகள் என அழைக்கப்பட்டது. பெரும் பரப்பு அமெரிக்க பகுதிகளை கண்டறிந்த அமெரிக்கா வெஸ்புஸ்கி எந்த நாட்டினை சேர்ந்தவர்? அவரும் வந்து இத்தாலி நாட்டினை தான் வந்து சார்ந்தவர். அமெரிக்கா வெஸ்புஸ்கி, இவர் பேரில் தான் அமெரிக்கா என்ற பெயர் வந்தது. அடுத்து பொறுத்துக நியூ வெர்ஜினியா மற்றும் போர்ட்ரிகோ கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். நியூ வெர்ஜினியா மற்றும் போர்ட்டாரிகோ. நியூ இங்கிலாந்து என்ற பகுதி வந்து காபர்ட் என்பவர். ஃப்ளோரிடா வந்து ஜூவன் போன்ஸ் டி லியோன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். மிஷிபிஷி ஹெர்னாண்டிகோ டி சேட்டா அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். அடுத்து பாஸ்டன் தேநீர் விருந்து நடைபெற்ற ஆண்டு எது? இந்த பாஸ்டர் தேநீர் விருந்து நடைபெற்ற ஆண்டு 1773. இந்த பாஸ்டன் படுகொலை அப்படின்றது நடந்த ஆண்டு வந்து 1770. கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை வந்து இந்த இங்கிலாந்து இராணுவத்தினர் வந்து சுட்டு கொன்றுவாங்க. அது வந்து பாஸ்டன் படுகொலை 1770. பாஸ்டர் தேனி விருந்து அது 1773. அமெரிக்க குடியேற்றவாசிகள் செவ்விந்தியர்கள் போல் வேடமடைந்து பாஸ்டன் துறைமுகத்தில் இருந்து தேயிலையை கடலில் தூக்கி எறிந்தனர். இது பாஸ்டர் தேனீர் விருந்துக்கு தலைமை வகித்தவர் யார்? யாருன்னா சாமுவேல் ஆடம்ஸ். இவர் தான் வந்து சாமுவேல் ஆடம்ஸ் என்பவர் தான் வந்து இந்த பாஸ்டன் தேனீர் விருந்துக்கு இது பண்ணார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசு மிக கடுமையான வரியினை குடியேற்றவாசிகளின் மீது திணித்தது. பாஸ்டன் துறைமுகத்தினை மூடியது. அடுத்து கவர்னர் மற்றும் கவுன்சிலுக்கு விரிவான அதிகாரங்களை வழங்கியது எது? குடியேற்றத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அங்கே வந்து ஒரு அதிகார மையம் வந்து நிறுவப்பட்டது. இங்கிலாந்து அரசின் பிரதிநிதியாக ஒரு கவர்னர் வந்து நியமிக்கப்பட்டார். அந்த கவர்னருக்கும் அந்த அமைப்பு கவுன்சிலுக்கும் மிக அதிக அதிகாரங்களை வழங்கியது. எந்த சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா மாசூசெட்ஸ் சட்டம். இதன்படி கவர்னருக்கு மிக அதிகாரம் வழங்கப்பட்டது. அதனால் குடியேற்றவாசிகள் வந்து எங்கே எல்லாமே வந்து இங்கிலாந்தோட கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கடுமையான வரிகளும் விதிக்கப்பட்டன. அடுத்து இங்கிலாந்து இராணுவத்திற்கான தங்கும் செலவு மற்றும் உணவு செலவு ஆகியவற்றை காலனி ஆதிக்க நாடுகளின் ஏற்க வேண்டும், காலனியை ஏற்க வேண்டும் என்று இங்கிலாந்து ஏற்படுத்திய சட்டத்தின் பெயர் என்ன? என்ன காலாண்டு சட்டம், குவாண்டரிங் ஆக்ட் என்று அழைக்கப்படும். அமெரிக்காவினை அந்த கரிபியன் தீவினை கண்டுபிடித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கீழ்கண்ட எந்த கப்பலில் பயணம் செய்தார்? நினோ, பிண்டா, சாண்டோ மரியா. இந்த 3 கப்பல்லையும் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இது பண்ணி 1492 அமெரிக்க தீவுகளை கண்டுபிடித்தார். நன்றி. இதோட கண்டினியூவாக பார்க்கலாம். அரசியல் அமைப்பு சட்டம் அடுத்ததில் பார்க்கலாம்.